ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நம்ம இன்றைக்கி செல் பயாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு செல்லுக்குள்ளே போனோம், அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்டு நம்ம பசுங்கணிக முறையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மேஜர் உறுப்புகளை மட்டும் பார்ப்போம். இதுக்கடுத்த மேஜர் உறுப்பு வந்து ரைபோசோம். சாரி, லைசோசோம். நான் இதை வந்து லைசால் அப்படின்றேன். உங்களுக்கு தெரியும் லைசால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்குள்ளே கிருமிகள் இருந்தது அப்படின்னா லைசாலை வச்சு சுத்தம் பண்ணும்போது அந்த கிருமிகள் செத்து போயிடும். அதுதான் லைசாலை வச்சு லைசால் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம செல்லுக்குள்ளேயும் லைசோசோம் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, லைசோசோம்குள்ளே நிறைய டைஜஸ்டிங் மெட்டீரியல் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இறைப்பையில் போய் டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறது, டைஜஸ்ட் ஆகி அது வந்து சிதைந்து விடுகிறது. அதே மாதிரி லைசோசோம்லேயும் நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். இந்த லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா, செல்லுக்கு உள்ளே வரக்கூடிய பாக்டீரியா மற்றும் பிற நோய் உண்டாகக்கூடிய காரணிகளை வந்து அழித்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு சில ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்திற்கு, இந்த செல்லுக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லில் இங்கிருந்து வேகமாக ஏதோ ஒன்று குத்தி இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சிதைந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிதைந்து போன எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, லைசோசோமானது சாப்பிட்டு அழிச்சிடும். ஸோ இதுதான் அந்த லைசோசோமோட வேலை. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உறுப்பு இடப்பெயர்ச்சி உறுப்புகள், அதாவது ஃப்ளாஜெல்லா. மற்றும் சிலியா. இப்போ இந்த செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம வழக்கமாக வீடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறாது. பட் செல் அப்படி இல்லை, செல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். ஒரு சில செல்கள் மொட்டையிலாக இருக்கும், ஒரு சில செல்கள் நான் மொட்டையிலாக இருக்கும். ஒரு சில செல்கள் இடப்பயிற்சி செய்யும், இன்னொரு சில செல்கள் இருந்த இடத்துலையே இருந்துக்கணும். இப்போ இப்படி இடப்பயிற்சி செய்வதற்கு அந்த செல் மெம்பரைனில் பவுண்டாயிருக்கு ஒரு சிலியா மாதிரி ஒரு உறுப்பு இருக்குது, அதாவது ஃப்ளாஜெல்லா மாதிரி. நம்மளுக்கு எப்படி கை கால்கள் இருக்கிறதோ, கால்களை வச்சு நம்ம நடக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சிலியாவை வச்சு செல்லானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துடும். சிலியா, ஃப்ளாஜெல்லா அப்படின்ற உறுப்புகள்லாம் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுகின்றன. இதுக்கப்புறம் செல் சுவர். செல் சுவர் அப்படின்றது பசுங்கணிகம் மாதிரி. பசுங்கணிகம் எப்படி தாவரத்தில் மட்டும்தான் இருக்குமோ, அதே மாதிரி செல் சுவரும் தாவரத்தில் மட்டும்தான் இருக்கும். இந்த செல் சுவர்னா இந்த செல் சவ்விற்கும் மேலே ஒரு செல்லுலோஸ் அப்படின்ற பொருளாலான ஒரு மெட்டீரியல். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சுவர்னு சொன்னாலே தெரியுது உங்களுக்கு, நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த செல் சுவரானது என்ன பண்ணுது அப்படின்னா, செல்லிற்கு ஒரு ஷேப்பை கொடுக்குது. தாவரங்களில் மட்டும்தான் இந்த செல் சுவர் காணப்படும், விலங்கு செல்களில் செல் சுவர் இருக்காது. இதற்கு அப்புறம் வேக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்கோல்னா ஒன்றுமே கிடையாது, வெட்டிடம் அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இந்த வேக்கோல் அப்படின்னா ஒரு வெற்றிடம், வெற்று பை அப்படின்ட்டு அர்த்தம். கீழே இடம் இல்லாததுனால மேலே இருக்குது. விலங்கு செல்களில் இந்த வாக்யூல் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் தாவர செல்களில் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் தாவர செல்களுக்கும் விலங்கு செல்களுக்கும் உள்ள வேறுபாடுகளில் நம்ம நிறைய பார்த்தோம். உதாரணத்திற்கு பசுங்கணிகம் தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. அதே மாதிரி செல் சுவரானது தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி வேக்யூல், வேக்யூலானது தாவர செல்களில் ரொம்ப பெருசாக இருக்கும், கண்ணுக்கு புலப்படும். விலங்கு செல்களில் மிகவும் சிறியதாக இருக்கும், அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது.
அதுக்கப்புறம் சென்ட்ரியோல் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குது. இந்த சென்ட்ரியோலை நான் கருப்பு கலரில் வரைகிறேன். சென்ட்ரியோல் அப்படின்றது வந்து ஒரு சின்ன உறுப்பு, ப்ரோட்டீன். இது செல் டபுளிங் ஆகிறதுக்கு, அதாவது செல் சைக்கிளில் பயன்படுகிறது. செல் சென்ட்ரியோலை இங்கே எழுதுகிறேன், கருப்பு கலரில் எழுதுகிறேன். இந்த சென்ட்ரியோலானது விலங்கு செல்களில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்களில் இருக்காது. ஸோ நம்ம இப்போ செல்லை பற்றி என்னென்னு பார்த்தோம், அதுலேயே அதுலேயே வந்து தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடையும் பார்த்துட்டோம். விலங்கு செல் பெரும்பாலும் நகரக்கூடிய திறமை இருக்கும், தாவர செல்கள் பெரும்பாலும் நகராது. ஏன்னா செல் சுவர் இருக்கிறதுனால. இப்போ உங்களை வந்து உங்களை சுற்றி ஒரு கடினமான ஒரு பெரிய இரும்பு கவசத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா நீங்கள் நகர முடியாது. அப்படி எந்த விதமான ஒரு கவசமும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நகர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் தாவர செல்லை சுற்றி செல் சுவர் அப்படின்ற ஒரு உறுதியான பொருள் இருக்கிறதுனால தாவர செல் மொட்டையெல்லாம் இருக்காது, நகராது. விலங்கு செல்லை சுற்றி செல் சுவர் இல்லாததுனால விலங்கு செல் வந்து நகரும். ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் ரிவ்யூ பண்ணிப்போம். தாவர செல்களுக்கும் விலங்கு செல்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன? தாவர செல்லில் பசுங்கணிகம் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. தாவர செல்லில் செல் சுவர் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. விலங்கு செல்லில் சென்ட்ரியோல் இருக்கும், தாவர செல்களில் இருக்காது. விலங்கு செல்லில் மொட்டையிலான உறுப்புகள் இந்த ஃப்ளாஜெல்லாசிலியா அப்படின்றதுலாம் இருக்கும். விலங்கு செல் நகரக்கூடியதாக இருக்கும், தாவர செல்லில் ஃப்ளாஜெல்லாசிலியா இருக்காது. தாவர செல்கள் நகரக்கூடிய தன்மையும் தாவர செல்லுக்கு கிடையாது. செல் சுவர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வேக்யூல். வேக்யூல் வந்து தாவர செல்களில் பெருசாக இருக்கும், கண்ணுக்கு புலப்படும், தெளிவாக அமைந்திருக்கும். விலங்கு செல்லில் மிகவும் சிறியதாக இருக்கும் அல்லது இருக்காது, கண்ணிற்கு தெளிவாக புலப்படாது. அதே மாதிரி இது வந்து பசுங்கணிகம். பசுங்கணிகம் நம்ம வந்து பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாஸ்டிட்டில் ஒரு வகை தான் பசுங்கணிகம். அதே மாதிரி நீங்கள் கேரட்லாம் பார்த்துருப்பீங்க, கேரட் வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். பீட்ரூட் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ரத்த கலரில் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பிளாஸ்டிட் தான். பிளாஸ்டிட் வந்து குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட்னு ரெண்டு வகைப்படும். குரோமோபிளாஸ்ட்னா கலர் பிளாஸ்டிட். ஒரு பிளாஸ்டிட் பார்த்தோன்னே கலராக இருந்துச்சுன்னா அது குரோமோபிளாஸ்ட். உதாரணத்திற்கு பசுங்கணிகம், பசுங்கணிகம் பச்சையாக இருக்கும். ஸோ குரோமோபிளாஸ்ட், குரோமோ அப்படின்னாலே கலர்னு அர்த்தம். ரெண்டாவது லியூகோபிளாஸ்ட். குரோமோ அப்படின்னாலே கலர், கலராக இருக்கக்கூடியது குரோமோபிளாஸ்ட். லியூகோனால லியூகோ அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம். நம்ம வெள்ளை செல்களை எப்படி சொல்லுவோம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை செல்களை லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா லியூகோ அப்படின்னா வெள்ளை. இந்த லியூகோசைட்டுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டார்ச் லியூகோபிளாஸ்டிட் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே ஸ்டார்ச் ஆனது சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. செல்லில் இருக்கக்கூடிய லியூகோபிளாஸ்டில் ஸ்டார்ச் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இது வரைக்கும் எத்தனை தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசாக? பசுங்கணிகம் வந்து ஒரு பிளாஸ்டிட் வகையை சார்ந்தது. பிளாஸ்டிட் ரெண்டு வகைப்படும், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட்னா கலர். பசுங்கணிகம் வந்து ஒரு குரோமோபிளாஸ்ட். கேரட் சிகப்பாக இருக்கிறதுக்கு, ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு குரோமோபிளாஸ்ட் தான். அதுக்கப்புறம் லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது, ஸ்டார்ச்சை சேமித்து வைக்கக்கூடிய வேலையை செய்கிறது. இது போக உணவு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சில இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் செல்களில் இருக்கும். உதாரணத்துக்கு இன்க்ளூஷன் பாடின்னு புரியலைன்னா கூட விட்டுருங்க. உணவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பைகள், நம்ம எப்படி மளிகை சாமான்களில் ஒரு சின்ன சின்ன டப்பாலாக போட்டு சமையல் அறையில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தயாரித்த உணவுப் பொருட்களில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பைகள் செல்லில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம செல்லுனா என்னன்றதை பற்றி தெளிவாக பார்த்தோம். செல்லின் உறுப்புகள் என்னென்னன்றதையும் பார்த்தோம். உறுப்புகள், செல்லினோட உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன பிரதானமான வேலையை செய்கின்றன அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் தாவர செல், விலங்கு செல் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் பார்த்தோம். இனி வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் தொடர்ந்து பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். நன்றி.